பேஜர் வாக்கி டாக்கி விடுத்ததை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனான் இடையே பயங்கர போர் ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளும் நேரடியாக கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டு உள்ளனர். காசாவை தொடர்ந்து லெபனானிலும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காசா போரில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருந்த லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா போராளிகள் மீது மின்னணு போரை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய பேஜர்கள் வாக்கி டாக்கிகள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியது. இதனால் லெபனான் மற்றும் சிரியாவில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல்தான் இந்த தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா குழுவினர் சந்தேகமடைந்தனர். இதுகுறித்து ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கூறுகையில், இஸ்ரேல் சிவப்பு எல்லையை கடந்துவிட்டது, நாங்கள் இன்னும் வலுவுடன் திரும்பி வருவோம் என்று எச்சரித்தார். அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீது நேரடியாக ஹிஸ்புல்லா குழுவினர் தாக்குதல் நடத்தினார்கள். ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டுகள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டன. கடந்த 2 நாட்களாக நடக்கும் தாக்குதலால் இஸ்ரேல் எல்லைப் பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஏராளமான மக்கள் மற்றும் இஸ்ரேல் போர் வீரர்கள் பலியானதாக கூறப்படுகிறது. இதுபற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் அறிவிக்கப்படவில்லை. அதே சமயம் இந்த தாக்குதலுக்கு நேற்று இஸ்ரேல் பதிலடி கொடுத்தது. நேற்று முதன்முறையாக லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை குறிவைத்து இஸ்ரேல் படைகள் தீவிர தாக்குதல் நடத்தின. வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஹிஸ்புல்லா குழுவினர் 140 ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதற்கும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதற்கும் பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் காசாவை தொடர்ந்து இரு நாடுகள் இடையே நேரடியாக போர் தொடங்கியது. லெபனான் தலைநகர் பெய்ரூட் புறநகர் பகுதியை இஸ்ரேல் போர் விமானங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தின. தொடர்ந்து அந்த பகுதியில் குண்டுகள் வீசப்பட்டன. இதனால் அனைத்து பகுதிகளும் தீப்பிழம்பாக காட்சியளித்தன. மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் ட்ரோன்கள் மூலமும் இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை தொடர்ந்தது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியது. தெற்கு லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லா உள்கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அது தெரிவித்துள்ளது. சீனா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட 27 நாடுகளில் புதிய வகை கொரோனா XEC வைரஸ் பரவல் உள்ளதாக கூறப்படும் நிலையில், இவ்வைரஸ் சார்ஸ் ஒமிக்ரானை காட்டிலும் வீரியமிக்கதாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த 2019 பிற்பகுதியில் சீனாவின் வூகான் இறைச்சி சந்தையில் இருந்து வைரஸ் பரவியதாக கூறப்பட்ட நிலையில், அது தொடர்பான வைரசுகளை ஆய்வு செய்த வூகான் ஆய்வகத்திலிருந்து கசிந்தது என்றும் அதன் பெயர் கொரோனா வைரஸ் என்றும் கூறினர். இந்த வைரஸ் பரவலால் உலகமே இருண்ட கண்டமாக மாறியது. ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகினர். சீனாவின் இறைச்சி சந்தையில் இருந்து கொரோனா வைரஸ் பரவியதா அல்லது ஆய்வகத்தில் இருந்து கொரோனா வைரஸ் கசிந்ததா என்ற சர்ச்சை இன்னும் தொடர்கிறது. கொரோனா தொற்றுநோய் பரவலின் உச்சக்கட்ட காலகட்டத்தின் போது சார்ஸ் கோவ் 2 என்ற வைரஸை விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டனர். அதில் புதிய வகை உருமாறிய வைரசுகள் இருந்தன. இவ்வாறாக ஆய்வுகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது புதியதாக உருமாறிய கொரோனா வைரஸ் பட்டியலில் XEC என்ற கொரோனா வைரஸ் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது.